கடந்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 1:19 முதல் 31 வசனம் வரையிலுள்ள பகுதியை தியானித்தோம். இவற்றின் மூலம் நாம் தேவன் ஒவ்வொரு வகை உயிரினங்களையும் தனித்தனியே படைத்தார் எனவும், 6 தம்முடைய சாயலாக மனிதனையும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து படைத்தார் எனவும் கற்றுக்கொண்டோம். மேலும் முதல் மனிதனாகிய ஆதாமிற்கு பூமியின் மீது ஆளுகையையும் கொடுத்தார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். மனிதனின் படைப்பு வேறு எந்த உயிரினத்தை காட்டிலும் தனித்தன்மை வாய்ந்தது. தேவன் மனிதனை ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற திரித்துவம் உள்ளவனாக சிருஷ்டித்தார். மேலும் அவன் சுய மனசாட்சி உள்ளவனாகவும் சுய விருப்பம், சுய சித்தம் உள்ளவனாகவும் சிருஷ்டிக்கப்பட்டான். இந்த வேதம் மனுகுலத்திற்காக கொடுக்கப்பட்டது. ஆதியாகமத்திலுள்ள படைப்பின் சத்தியங்களின் மூலம் தன்னுடைய தோற்றத்தை, தன்னுடைய ஆரம்பத்தையும் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அநேகம் குழப்பங்களுள்ள படைப்பின் கோட்பாடுகள் நடுவே தெளிவடைந்து நாம் மீட்பின் பாதையில் செல்ல, இந்த உலகம் தேவனால் உண்டானது எனவும் அவரே அதை சிருஷ்டித்தார் எனவும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களையும் நாம் விசுவாசித்து தேவ குமாரராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார், நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதையும் விசுவாசிக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் நாம் படைப்பை குறித்து விவரித்து சொல்லும் ஆதியாகமம் 2 குறித்து பார்ப்போம். தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7 ஓய்ந்திருந்தார். இதுபோலவே நாமும் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3 உயிர்த்தெழுந்ததினால் அதை விசுவாசிக்கிற நாமும் அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கலாம். மேலும் தேவன் மனிதனை எவ்வண்ணம் சிருஷ்டித்தார் என்பதையும் பார்க்கலாம். வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 சில வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில்தான் முதன்முறையாக வெளிப்படுத்தலின் சிறந்த கொள்கையானது காணப்படுகிறது. ஆனால் இதே காரியம் வேதத்தில் மீண்டும் மீண்டும் ஆங்காங்கே காணப்படுகிறது. ஆவியானவருடைய ஏவுதலில் இதுவும் ஒன்று. இதை நாம் திரும்பவும் நடக்கும் விதி அல்லது தொகுத்துரைக்கும் விதி என்று அழைக்கிறோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், வேதத்திலே சில சத்தியங்களை மிகவும் சுருக்கமாக ஆவியானவர் கூறிவிட்டு பின்னர் முன்பு கூறியவற்றிலே சில முக்கியமானவற்றை எடுத்து விளக்கி கூறுவதை பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட காரியத்தை தேவன் மிகவும் விளக்கமாக கூறுகிறார். இங்கே தேவன் அதையே செய்கிறார். 1 அவர் 6 படைப்பை குறித்து சுருக்கமாக கூறியுள்ளார். இப்பொழுது இந்த அதிகாரத்தில் அதை ஆவியானவர் சற்று விளக்கி கூறுகிறதை பார்க்கிறோம். இதே கொள்கையை நாம் உபாகம புத்தகத்திலேயும் பார்க்கலாம். உபாகமம் 40 வனாந்தர அனுபவத்திற்கு பின்னர் உண்டான நியாயப்பிரமாணத்தின் விளக்கத்தை உள்ளடக்கியுள்ள புத்தகமாயிருக்கிறது. இது நியாயப்பிரமாணத்தை மீண்டும் சொல்கிறதாக இல்லாமல் அதன் விளக்கமாயிருக்கிறது. இதே போலத்தான் நமக்கு ஒரு சுவிசேஷ புத்தகம் கொடுக்கப்படாமல் 4 சுவிசேஷ புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய வார்த்தையிலே இந்த ஒரு தொகுத்துரைக்கும் முறை மீண்டும் மீண்டும் பின்பற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 2 7 ஓய்வு நாளோடு ஆரம்பமாகிறது. ஆதியாகமம் 2:3 வசனங்களை பாருங்கள். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7 நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7 ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அருமையானவர்களே, ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை இழந்து போகாதிருங்கள். ஓய்வு நாள் முக்கியமானது, சிறப்பாக ஆசரிக்கப்பட வேண்டியது. தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7 ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இதன் பொருள் என்ன? அப்படின்றால் தேவன் களைப்படைந்தார் என்ற அர்த்தமா? 7 அமர்ந்து ஓய்வெடுத்தார் என்பது பொருளா? அவர் அதிகமாக உழைத்ததால் அவருக்கு ஓய்வு அவசியமாயிருந்ததா?
இந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் இந்த பகுதியை பார்த்தால் இது அர்த்தமற்றதாக காணப்படும். தேவன் தம்முடைய கிரியையை விட்டு ஓய்ந்திருந்தார் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய 6 நாள் வேலையை முடித்த பின்பு அதை நல்லதென்று கண்டார். இதற்கு பிறகு வேறு எதுவும் அங்கே செய்ய வேண்டியதாக இல்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு அலுவலகத்திலே வேலை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விடுமுறைக்கு செல்ல இருக்கிற நாளிலே பணியை எல்லாம் முடித்து சென்று விடலாம் என்று எண்ணுவீர்கள். இருந்த போதிலும் அந்த வேலைகளை எல்லாம் உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போகக்கூடும். நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று உங்களால் ஒருபொழுதும் சொல்ல இயலாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் 6 நாட்களுக்குள்ளே செய்து முடித்து விட்டார். அவருடைய வேலை முடிந்து விட்டதால் அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இங்கே இந்த ஒரு சிறந்த ஆவிக்குரிய சத்தியத்தை பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்திலே விசுவாசிகளான நாம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது நாம் அவருடைய சாபத்துக்குள் நுழைகிறோம். நாம் அவருடைய பூரணமான மீட்புக்குள் நுழைகிறோம். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சிலுவையிலே மரித்தார். நாம் நுழையக்கூடிய ஒரு மீட்பை அவர் நமக்கு அருளினார். பவுல் இவ்வாறு எழுதியிருக்கிறார். ரோமர் 5:1 பார்ப்போம் என்றால், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்கிறார். நான் இரட்சிக்கப்படுவதற்காக ஒரு சிறிய விரலை கூட உயர்த்த வேண்டியதில்லை. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஒரு தேவ பிள்ளை கூறியது போல, இயேசு எல்லாவற்றையும் செலுத்திவிட்டார். அவருக்கே எல்லாவற்றிற்கும் நான் கடன்பட்டிருக்கிறேன். பாவம் என்னில் கரையை ஏற்படுத்திவிட்டது. அவர் அதை பனியைப் போல வெண்மையாகும்படி கழுவிவிட்டார். ஆம், அவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்காக செய்துவிட்டார். இப்பொழுது ஆதியாகமம் 2:4 பாருங்கள். தேவனாய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இந்த பெரிய அண்ட சராசரங்களும் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது என்பது தெளிவானது. ஆனால் இந்த பூமிக்கும் படைப்பிற்கும் ஏதோ ஒன்று இடையிலே நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். படைப்புக்கு முந்திய அண்ட வெளியிலிருந்து இப்பிரபஞ்சம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே வசனத்தை பாருங்கள். சர்வ சேனை என்று குறிப்பிடுவது குடும்பங்கள் என்று அர்த்தமாகும். இந்த ஆதியாகம புத்தகம் ஆரம்பங்களின் புத்தகம் மட்டுமல்ல, குடும்பங்களின் புத்தகமும் கூட. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் குடும்பங்களும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஆதியாகமம் 2:5-6 வாசிக்கிறேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. இவை எல்லாமே மனிதன் பூமியிலே சிருஷ்டிக்கப்படும் முன்னரே உண்டாக்கப்பட்டுவிட்டது. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1:1 தேவனுடைய நோக்கங்கள் என்னவாயிருந்தது என்பதை கண்டுபிடிக்க கடந்து போகிறோம். ஆதியாகமம் 1:1 தேவன் தாம் உருவாக்கப் போகின்ற மனிதனுக்கு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். இப்பொழுது தேவன் அவனுக்கு ஆயத்தப்படுத்தின இடத்திற்கு அவனை கொண்டு செல்ல ஆயத்தப்படுகிறார். 1:1 அங்கே ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். பின்னர் இயற்கையான உள் வளர்ச்சியற்ற பொருட்கள் காணப்பட்டன. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதற்கு அடுத்த கட்டத்திலே சிருஷ்டிப்பில் உயிரினங்கள் படைக்கப்பட்டன. 21:1 தேவன் மகா பெரிய மீன்களையும் பின்னர் மற்ற உயிரினங்களையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவரங்கள் அழிந்து போயிருக்கவில்லை. தேவன் மீண்டும் சிருஷ்டித்து கொண்டிருக்கும் பொழுது பூமிக்குள் ஏற்கனவே விதைகள் இருந்தன. அவ்வாறே நாம் இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் இது சம்பந்தமாக மிகவும் குறைவாகவே நமக்கு சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்த கட்டத்திலே மனிதன் படைக்கப்பட்டான். இங்கே பரிணாம வளர்ச்சி காணப்படவில்லை. இந்த பூமியானது மனிதன் படைக்கப்படும் முன்னரே
அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஒருவேளை 6 நாட்களின் படைப்புகள் நடைபெறாமல் முதலாவது மனிதன் படைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஆம், தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவையானவைகளை இந்த பூமியிலே ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார். நம் தேவைகளை அவர் நிச்சயமாக சந்திப்பார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலேயும் வரும் காலத்தை குறித்து நீங்கள் அறியாவிட்டாலும் அடுத்த மாதத்திலே, அடுத்த வருடத்திலே உங்களுக்கு எது தேவை என்பதை அறிந்தவராக தேவன் எல்லாவற்றையும் அதற்கு முந்தியே ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனபடினாலே நாம் நாளையை குறித்து கவலை கொள்ளாமல் அவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கலாம். புதிய ஒரு இடத்திற்கு போக வேண்டியது உங்களுடைய திட்டமா, அல்லது புதிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போக எதிர்பார்க்கப்படுகிறீர்களா? அங்கே உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 2:7 பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மனிதன் இந்த முறையிலேயே சிருஷ்டிக்கப்பட்டான். மனிதன் நிலத்திலிருந்து உருவாக்கப்பட்டான். நம்முடைய சரீரம் 16 வேதியியல் பொருட்களால் ஆனது. இவையாவும் நிலத்திலே இருக்கின்றன. அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். நம்முடைய சரீரத்தில் உள்ள பொருட்களையும் வேதியியல் பொருட்களையும் கொண்டு பார்க்கும்பொழுது நம்முடைய மதிப்பு மிகவும் அற்ப விலையை பெறும். ஒருவேளை 200 ரூபாய்க்கு மதிக்கப்பட்டாலே அதிகம் என்று நினைக்கிறேன். ஆம், நாம் மண்ணிலிருந்தே படைக்கப்பட்டதாலே நம்முடைய விலை மதிப்பு குறைவாகவே இருக்கிறது. ஆனால் நாம் எவ்வளவோ விலையேற பெற்றவர்களாக நம்மை கருதி கொண்டு பெருமை அடித்துக் கொள்கிறோம். இருந்தபோதிலும் மனிதன் மண்ணை காட்டிலும் மேலானவனாக இருக்கிறான். சரீர பிரகாரமாக அவன் மண்ணிலிருந்து தோன்றினபடியினால் மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் அவனுடைய ஆவி தேவனிடத்திலே செல்லும். ஏனென்றால் தேவன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவன் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். தேவன் மனிதனுக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையையும் பின்னர் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கொடுத்தார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மனிதன் இப்பொழுது தன்னை படைத்த சிருஷ்டிகரோடு ஆச்சரியமான உறவை உடையவனாகிறான். தேவனோடு தொடர்பு கொள்ளும் தகுதியை பெற்றான். தேவனுடைய இந்த அண்ட சராசரத்திலே உள்ள மற்ற படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் இதுவே பெரும் பிரிவை உண்டாக்குகிறது. மற்றவற்றினின்று மனிதனை இது வேறுபடுத்துகிறது. தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இருந்தபோதிலும் அவர்களை குறித்து நாம் மிகவும் குறைந்த அறிவை அறிந்திருக்கிறோம். சிலர், மனிதன் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து வந்தான், அதற்கு பிறகு தேவன் நாசியிலே சுவாசம் ஊதி தொடர்ந்து அந்த சரீரத்திலே கிரியை செய்தார், அவனை உருவாக்கினார் என்று சொல்வது உண்டு. இருந்தபோதிலும் எந்த ஒரு தத்துவமும் மனிதனுடைய பேச்சை பற்றியோ மனசாட்சியை குறித்தோ தனித்தன்மையை குறித்தோ ஒன்றும் சொல்லுகிறதில்லை. அவர்களால் சொல்ல இயலாது. சில மனித எலும்புகளை எடுத்துக்கொண்டு அதை மனித குரங்குகளோடோ அல்லது குதிரைகளோடோ ஒப்பிட்டு பேசுவது எளிது. அதிலே அநேக ஒற்றுமை உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிலே பல வேற்றுமை உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? இவ்வாறு இந்த உயிரினங்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் கடந்து செல்கின்ற இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில்தான் அவைகளும் கடந்து வருகின்றன. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், சற்றே கவனியுங்கள். 2 வேறுபட்ட கம்பெனி கார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மோட்டார் கூண்டை தாங்கி நிற்கும் அடிச்சட்டம், 4 சக்கரங்கள், இன்னும் இன்ஜின் அமைப்பு போன்றவை பெரும்பாலும் ஒன்று போலத்தான் இருக்கும். அதற்காக எல்லா கம்பெனி கார்களும் ஒன்றே என்று சொல்லிவிட முடியுமா? அல்லது எல்லாமே ஒரே தொழிற்சாலையிலே தயாரானது என்று கூற முடியுமா? அதே போலத்தான் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள ஒற்றுமைகளை கூறும்பொழுது இருக்கிறது. மனிதன் வேறுபட்ட படைப்பு. தேவன் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் உயிருள்ள ஆத்மாவானான். மனிதன் மிகவும் பயப்படத்தக்க விதத்திலே ஆச்சரியமான வகையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். நாம் இதை நம்முடைய சிந்தையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 2:8 பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது என்று சொல்வது கடினமானது. ஆனால்
ஐபிராத்து டைக்ரிஸ் நதியின் சமவெளியிலே அமைந்திருந்திருக்க வேண்டும் என்று கூற முடியும். ஒருவேளை அந்த சமவெளி முழுவதும் அமைந்திருந்திருக்கலாம். உண்மையில் இந்த நதியின் படுகை மிகவும் செழிப்பான பகுதி. இப்பொழுதும் அது அவ்வாறே காணப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் விவசாயம் கூட செய்வதில்லை. அங்கே தானாக வளர்ந்த பயிர்களை அறுவடை மாத்திரமே செய்து உணவிற்கு பயன்படுத்தினார்கள். இது மீண்டும் ஒரு நாளிலே பூமியின் மைய இடத்தை பெறும் வாய்ப்பிருக்கிறது. ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இங்கே வினோதமான மரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக ஜீவ விருட்சம் மற்றும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இது வித்தியாசமானவை. இன்று நம்மத்தில இவைகள் இல்லாததால் நாம் இதை குறித்து விளக்கமாக ஒன்றும் சொல்ல முடியாது. அவைகள் காட்சியிலிருந்து அகற்றப்பட்டுவிட்டன. தேவனாய கர்த்தர் சகலவிதமான மரங்களையும் முளைப்பிக்க பண்ணினார் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இவை பார்ப்பதற்கு அழகாகவும் புசிப்புக்கு நலமுமானதாய் இருந்தன. அதாவது அழகான மரங்களாகவும் அதே வேளையிலே பயனுள்ளதாகவும் இருந்தன. இன்று கூட நாம் வாழும் இந்த பூமியிலே சில அழகான காரியங்களை பார்க்கிறோம். இந்த பூமியிலே மனிதனுடைய வீழ்ச்சியின் நிமித்தம் சாபம் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அழகான காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. முள்ளையும் குறுக்கையும் பூமி முளைப்பித்தாலும் அழகானவற்றையும் தொடர்ந்து பூமி இன்றும் முளைப்பிக்கிறது. ஒரு முறை ஒரு பூங்காவிற்கு சென்றிருந்தேன். அங்கே உள்ள மலர்களையும் செடி கொடி மரங்களையும் பார்க்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் வியப்பிலும் ஆச்சரியத்திலும் நிரம்பியது. என்ன ஒரு அழகு! இனிமையான மனம் வீசும் மலர்கள், சிறிய நீரோடைகள், நிழல் தரும் மரங்கள். ஆம், இன்றும் பூரணத்தின் அழகை ஆங்காங்கே நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். உண்மையில் ஏதேன் தோட்டம் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் என்று வார்த்தைகளால் கூற முடியாது. ஆதியாகமம் 2:10-14 பாருங்கள். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேயிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2 கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3 இதக்கேல் என்று பெயர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4 ஐபிராத்து என்று பெயர். எத்தியோப்பியாவில் உள்ள 6 நைல் நதியாகும். இதக்கேல் என்பது இப்பொழுதுள்ள டைக்ரிஸ் நதியாகும். 15 பாருங்கள். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாம் ஆளுகையுடையவராக இருந்தார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இயற்கையானது ஆதாமின் சத்தத்திற்கு பதிலளிக்கிறதாக இருந்திருக்க வேண்டும். 16-17 பார்ப்போம். தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மனிதன் மரிப்பது தேவனுடைய நோக்கமல்ல. இப்பொழுது மனிதன் சோதனையின் கீழே வைக்கப்படுகிறான். தேவன் அவனுடைய நடத்தையை சோதிக்கிறார். மனிதன் சுய சித்தமுடையவனாக படைக்கப்பட்டான் என்று நாம் பார்த்திருக்கிறோம். முன்னுரிமை எப்பொழுதும் பொறுப்பை உண்டாக்குகிறதாயிருக்கிறது. மனிதன் சுய சித்தம் உடையவனாக படைக்கப்பட்டபடியால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த சோதனை நடத்தப்பட்டது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது விஷம் என்று ஒரு சிலர் விளக்கமளிக்கிறார்கள். மாறாக இது தோட்டத்திலுள்ள கனிகளிலேயே சிறந்ததாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று பார்க்கிறோம். மனிதன் திருத்துவமாக காணப்பட்டான் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். அவன் 3 விதமான வழிகளிலே மரிக்க வேண்டும். ஆதாம் சரீரப்பிரகாரமாக மரிக்கவில்லை. அவன் 930 வருஷம் உயிரோடு இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவனை பார்த்து, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கூறினார். சாவு என்பது பிரிவு. ஆதாம் கனியை உண்ட நாளிலே
தேவனோடு கொண்டிருந்த ஆவிக்குரிய உறவிலே பிரிவை மரணத்தை சந்தித்தான். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை நாம் இழந்து போகிறோம். ஆதியாகமம் 2:18 பாருங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவன் மனிதனை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தோட்டத்திலே தனியாக வைத்திருந்ததில் ஒரு நோக்கம் இருந்தது. அவனுக்கு கூட இருப்பதற்கு ஒரு துணை அவசியமாயிருக்கிறது என்பதை அவனுக்கு உணர்த்த தேவன் அவ்வாறு செய்தார். 19 பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. எல்லா மிருகங்களுக்கும் பெயரிடும் அளவிற்கு ஆதாம் மிகவும் புத்திசாலியாகத்தான் இருந்திருக்கிறான். ஒருவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், தேவன் ஒரு யானையை ஆதாமிடத்திலே கொண்டு வந்து நாம் இதை எவ்வாறு அழைக்கலாம் என்று கேட்டபொழுது ஆதாம் பதிலாக, நல்லது, இது மற்ற எதையும் விட ஒரு யானையைப் போல தோற்றமளிக்கிறது, ஆகவே யானை என்ற பெயரிட்டு விடலாம் என்று கூறியிருப்பான் என்கிறார். இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் ஒருவேளை ஆதாம் அவ்வாறே பெயரிட்டிருக்கலாம். சரி, 20 பாருங்கள். அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இங்கே ஏற்ற துணை என்று பார்க்கிறோம். அதாவது ஒத்துப்போகிற, பதில் தருகிற ஒரு துணை. அந்த ஏற்ற துணை மனிதனின் மற்றொரு பாதியாக இருக்கிறாள். ஒரு மனிதன் திருமணமாகும் வரை பாதி மனிதனாகவே இருக்கிறான். அவர்கள் திருமணத்திற்கு பின்னரே முழு மனிதர்களாக மாறுகிறார்கள். இதுதான் தேவனுடைய நோக்கம். பெண்ணானவள் ஆணுக்கு பதில் தர வேண்டியவளாய் இருக்கிறாள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாட்களிலே அநேக குடும்ப உறவுகள் முறிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் ஒரு பெண்ணானவள் தான் எதற்காக குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறாள் என்பதை அறிந்து கொள்ளாமல் பிரவேசிக்கிறாள். அவள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதின் நோக்கமே ஒரு ஆணுக்கு ஏற்ற துணையாயிருக்கும்படியாக தேவன் அவளை திட்டமிட்டு படைத்திருக்கிறார் என்பதை அறியாதவளாய் இருக்கிறாள். வாலிப வயதுடைய பெண்கள் மத்தியிலே ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1000 பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளிலே 600 பேர் பதில் எழுதி கொடுத்தார்கள். அந்த 600 பேரிலே ஒரே ஒரு பெண்தான், நீ ஏன் படைக்கப்பட்டிருக்கிறாய் என்ற கேள்விக்கு, நான் யாரோ ஒருவருக்கு இந்த உலகத்திலே ஒரு சரியான துணையாயிருக்கும்படியாக தேவன் என்னை படைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறாள். அருமையானவர்களே, அப்படியென்றால் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத சூழ்நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நீ ஒரு வாலிப தங்கையாக இருப்பாயென்றால் ஆண்டவர் உன்னை பொறுப்புள்ள ஒரு பெண்ணாக, ஆண்டவர் தனது திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிற ஒரு ஆணுக்கு சரியான துணையாயிருக்கும்படியாக படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டவளாக ஜபத்தோடு அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுவாய் என்று சொன்னால் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையானது, உன்னுடைய எதிர்காலமானது ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். அருமையானவர்களே, உங்கள் திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நீங்கள் தேவ சித்தப்படி ஒருவருக்கொருவர் ஒத்துப்போகிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? ஏற்ற துணையாயிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இவரை திருமணம் செய்தது என் போதாத காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் இணைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முயற்சி செய்யுங்கள். இயேசுவனிடத்திலே வந்து கணவனும் மனைவியுமாக கற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்க முடியும். தேவன் விரும்புகிறபடி ஆசீர்வாதமானதாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களுக்கு விருப்பம்தானா? இந்த பூமியானது மனிதன் படைக்கப்படும் முன்னரே அவனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆம், உங்களுக்கும் எனக்கும் தேவையானவைகளை தேவன் ஏற்கனவே உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம் தேவைகளை அவர் நிச்சயமாகவே சந்திப்பார். நமக்கு இக்காலத்தில் இன்னது தேவை என்று தெரிந்து அனைத்தையும் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்.
அதனால் நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. தேவன் மனிதனை சரீர பிரகாரமான வாழ்க்கை உடையவனாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவனாகவும் சிருஷ்டித்தார். இதனால் தேவனுடைய படைப்புகள் எல்லாவற்றுக்கும் மாறுபட்ட விதமாக அவனால் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். மனிதன் சுயசித்தம் உடையவனாக படைக்கப்பட்டான். மனிதன் சுயசித்தம் உள்ளவனாக படைக்கப்பட்டபடியால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதற்கு ஒரு சோதனையாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் வீழ்ந்து போனதினால் ஆவிக்குரிய மரணமாகிய தேவனோடு பிரிவினையை சந்தித்தான். இன்றும் நாம் பாவம் செய்யும்போது தேவனுக்கும் நமக்கும் நடுவே உள்ள உறவை இழந்து போகிறோம். மேலும் இப்பகுதியில் நாம் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்லவென்று தேவன் கண்டு அவனுக்காக ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்று பார்த்தோம். ஏவாள் படைக்கப்பட்ட போது ஆதாமின் பக்கமாகிய விலாவிலிருந்து படைக்கப்பட்டாள். அவள் அவனுக்கு மேம்பட்ட ஸ்தானத்தில் இருக்கும்படி தலையிலிருந்து எடுக்கப்படாமல் அவனுக்கு மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கும்படி காலிலிருந்து எடுக்கப்படாமல் அவனுக்கு துணையாய் இருக்கும்படி அவனுடைய விலாவிலிருந்து எடுக்கப்பட்டாள். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஆதியாகமம் 2:21 முதல் 3:5 வரை தியானிப்போம். தேவன் ஏற்படுத்திய விதமாக குடும்பங்களை நாம் அமைத்து கொள்ளும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10.